துபாயிலிருந்து கேரளா கரிப்பூர் விமான நிலையத்திற்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்த இளம் பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம். விமான நிலையத்தில் இந்த பெண் எப்படி பிடிபட்டார்? முழு விவரம் மோனிகா பார்த்தனா, துபாயில இருந்து கேரளா மாநிலம் கரிப்பூர் விமான நிலையத்துக்கு வரும் விமான பயணிகள் ஒருவர் வந்து தங்கத்தை கடத்தி வருவதாக மலப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து பார்த்தோம்னா, துபாயிலிருந்து வரும் துபாய் விமானத்தில் வரும் விமான பயணிகள் அனைவருமே தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். இந்த சூழல்ல பார்த்தோம்னா, ஒரு பெண் பயணியர், 19 வயது நிரம்பிய பெண் பயணியின் நடவடிக்கை சற்று மாறுதலா இருப்பதை கண்டறிந்து அவரை வந்து தீவிரமாக பரிசோதனை செய்தனர். அப்போது பார்த்தோம்னா, அவர் வந்து உள்ளாடைக்குள் தைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1884 கிராம் எடையுள்ள தங்கம் மறைத்து வைப்பது கண்டறியப்பட்டு பின்னர் அவரை வந்து காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த பிடிபட்ட தங்கத்தின் மதிப்பு பார்த்தோம்னா சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த ஆண்டில் மட்டும் பார்த்தோம்னா, கரிப்பூர் விமான நிலையத்தில் இருந்து தங்கம் கடத்தல் பிடிபடுவது இது 87வது முறை. மௌனிகா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.